அரசாங்கத்தை ஏமாத்தி ஆட்டைய போட்ட காசு இப்ப ஓட்ட விட நினைக்கிறீங்க. அந்தமான் கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று 8ஆம் தேதி வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலவக்கூடும். இதன் காரணமாக 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 7ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி திருவள்ளூர் முதல் நாகை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் 5, 6 தேதிகளில் அந்தமான் கடற்பகுதிகளுக்கும், 7, 8 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், 8ஆம் தேதி தமிழக கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அந்தமான் கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று 8ஆம் தேதி வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலவக்கூடும். இதன் காரணமாக 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 7ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி திருவள்ளூர் முதல் நாகை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் 5, 6 தேதிகளில் அந்தமான் கடற்பகுதிகளுக்கும், 7, 8 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், 8ஆம் தேதி தமிழக கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.